சிறப்பறிவு உள்ளவர்களை பற்றி விளக்கம் சொல்லும் அரங்க மகா தேசிகர் அவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். மற்றவர்கள் ஆராய்ந்து பார்க்க, அல்லவை தேய அறம்பெருகும், நல்லவை நாடி இனிய சொல்லி என்ன, அல்ல பாவம் தேய புண்ணியம் பெருகும். இவன் புண்ணியவனாக இருக்க வேண்டும், புண்ணியவனாக இருக்கலாம், சிறப்பறிவு உள்ளவனாக இருக்க வேண்டும். சிறப்பறிவு உள்ளவனாக இருக்க, சிறப்பறிவு உள்ளவன் எப்படி இருப்பான்னா, அது திருவருள் துணை உள்ளவனாக இருக்க வேண்டும். திருவருள் துணை உள்ளவன் எப்படின்னா, விரிந்து பறந்து விரிந்து பறந்து கிடக்கக்கூடிய சிறப்பறி உள்ளவன், உலகமே விரிவா உலகமே அறிவுள்ளவன், ஏழு கடலுக்கு நகரில்லாத சிறப்பறி உள்ளவன் ஞானிகள். அவன் ஆசி பெற்ற மக்கள் சிறப்பறி உள்ளவனாக இருப்பான். சிறப்பறி உள்ளவன் தான் அவன் சொல்லுவது, அவனுடைய சொற்கள் எப்படி இருக்கும், பெருவி அதுதான் பாவத்து தேய புண்ணியம் பெருகும், அல்லவை தேய அறம்பெருகும். பாவத்தின் எதிரி புண்ணியம், புண்ணியத்தின் எதிரி பாவனா, பாவம் தேய்ந்து புண்ணியம் பெருகும். ஆராய்ந்து உள்ளவன் நல்லவனாக இருக்கணும். இதய தூய்மை உள்ளவன், மாசற்றவன், குற்றமற்ற ஒருவனுடைய இதயத்தில்தான் இந்த உண்மை பொருள் இருக்கும். உண்மை பொருள் அறிந்தவன் தான், அவன் சொற்கள் தான் பாவத்திலிருந்து விடுபட முடியும். இல்லையென்றால் மடமையை உண்டாக்கி விடுவான். ஆன்மீகம் என்ற பெயரில் மடமையை உண்டாக்கி விடுவான். வெகு ஆன்மீகவாதிகள் மடத்தனத்தில் ஈடுபடுவான், எதோ செய்வான், ஊரு பட்டக்கப்பூரு பாலைவசியகமா தேனவசியமா ஆடு கோழி வெட்டுமா நடி ஏதோ சொல்லுவான். இதெல்லாம் இவருக்கு சொல்ல மாட்டார்கள். நீ எங்கே போனால் என்ன ஆகும், காசிக்கு போனால் முடியுமா, காசிக்கு போனால் என்ன ஆகிடும், இல்லை கங்கையில் முழுக்க தான் முடியுமா, காவேரியில் முழுக்க தான் முடியுமா, ராமேஸ்வரத்தை முடி தான் இருக்கும், ஒன்றும் செய்ய முடியாது. நீ எங்கே போனாலும் உன் கருமம் விடாது, காசிக்கு போனாலும் கருமம் விடாது. அதுக்கு என்ன உபாயம்னா, அது ஒன்றே ஒன்று, புண்ணியவான்கள் பூஜை செய்து ஓம் அகத்தீசாய நம என்று சொல்லுங்கள், வாரத்துக்கு ரெண்டு பேருக்கு அன்னதானம் செய்யுங்கள், புலால் உண்ணாதிருங்கள், இனிமையாக பேசுங்கள், வஞ்சனையற்று வாழுங்கள், துன்பத்திலிருந்து விடுபடலான்றுவான். இவன் சொல்லணும், ஞானிகள் தான் சொல்லுவான், மற்ற என்ன செய்வான், ஒன்றுக்கு ஒன்று பேசி குழப்பத்தை உண்டு பண்ணிடுவான். ஆக நீங்கள் என்ன சொல்கிறவன் வள்ளுவன், பாவம் தேய புண்ணியம் பெருகும், நல்லவை தேய அறம் பெருகும், நல்லவை நாடி இனியே சொல்லி இனிமையாக பேசணும், கடுகடுப்பாக பேசக்கூடாது. அடுத்து ஏழாவது பாடல், நயன் என்று நன்றி பயக்கும், பயனின்று பண்பின் தலைப்பிரியா சொல்லலாம். நயன் என்று நன்றி பயக்கும், பேசுகின்றவனுக்கு என்ன நன்மைன்னா, பிறருக்கு நயன் என்று நன்றி பயக்கும், பயனின்று பண்பின் தலைப்பிரியா சொல், பிறருக்கு பயன் தரணும். என்ன பயன்னா, இனி பிறக்கக்கூடாது அவனுக்கு உணர்த்த வேண்டும், அதான் பயன், அதான் லாபம், அது ஆன்ம லாபம்னா. ஆன்ம லாபத்தை உண்டு பண்ணக்கூடிய பேச்சுகள் பயனின்று பண்பின் தலைப்பிரியா சொல். அந்த பேச்சினோட சுவை சொல் எப்படி இருக்க வேண்டும் என்றால், அந்த சொற்கள் அவனுக்கு மனதில் பதியுமாறு, எப்படி சொன்னால் புரியும் அவனுக்கு, எப்படி சொன்னால் ஏயா பேசுறதே இப்படி கடுமையாக பேசி தொலைக்கிறியே. ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.